ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கொட்டார். தமிழ் திரையுலகில் தற்போது முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக விளங்கி வருவர் தான் டைரக்டர் அட்லி. இவர் ராஜாராணி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு இளம் இயக்குநராக காலடி எடுத்து வைத்தாரு. அதுக்கப்புறம் யாரும் சற்றும் எதிர்பாராத வகையில தளபதி விஜயுடன் கை கோர்த்து தெரி எனும் வெற்றி படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. ஆனால் அந்த படம் விஜயகாந்த் சார் நடிப்பில் வெளிவந்த சந்திரன் படத்துடைய கதையை போலவே இருக்கிறது அப்படின்னு அப்போதே பல விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் வெளியாச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் விஜய் சாருடன் கை கோர்த்து மெஸ்ஸல் பிகில் அப்படின்னு ரெண்டு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்தாரு. இருந்தால் மெஸ்ஸல் படம் அபூர்வ சகோதரர்கள் படம் போலவும் வீல் படம் சக்தி படத்தை போலவும் இருக்கு அப்படின்னு மீண்டும் சர்ச்சையே இருந்தது. இந்த மாபெரும் வசூல் படங்களை தொடர்ந்து ஷாருக்கானுடன் படம் பண்ண பாலிவுட்டுக்கு சென்றாரோ நம்ம அட்லி அவர்கள். மேலும் அட்லி சாருடைய டைரக்ஷன்ல ஷாருக்கான் நடிக்கவிருந்த படமும் டிராப் ஆகிவிட்டது. சோ இந்த தகவலும் சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. இந்த நிலையில டைரக்டர் அட்லி தனது படத்துடைய கதையை நடிகை ஷாருக்கானிடம் தற்போது முழுமையாக சொல்லிட்டாராம். ஆனா கதையை கேட்டவுடன் ஷாருக்கான், இது மணிரத்னம் சாருடைய டைரக்ஷன்ல கமலஹாசன் சார் நடித்து வெளியான நாயகன் படம் போல இருக்கு அப்படின்னு கூறி அட்லி சாருக்கு ஓகே சொல்ல தாமதித்து வந்தாராம். மேலும் இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் வெளிவர பலரும் இந்த கதையை காப்பியா அப்படின்னு கிண்டலும் செஞ்சுட்டு வராங்க. இதை தொடர்ந்து மற்றொரு தகவலும் சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. அது என்ன அப்படின்றதையும் பார்த்தலாம். வினோத் சார் தமிழ் சினிமாவில் சதுரங்க வேட்டை மூலம் கவனம் ஈர்த்தவர். அவர் இதை தொடர்ந்து கார்த்திக் நடித்த தீரன் அதிகாரம் ஒன்று படத்தையும் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பும் பெற்றது. அதை தொடர்ந்து அஜித் சாருடன் இணைந்து நேர்கொண்ட பார்வை படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படம் ரீமேக் என்றாலும் வினோத் சார் எடுத்த விதம் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. எப்போதும் வினோத் சார் அஜித் சாருடன் மீண்டும் இணைந்து வலிமை படத்தை டைரக்ஷன் பண்ணாங்க. இந்த படத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல ஒரு வங்கியை கொள்ளையடிப்பது போல ஒரு சீன் இருக்கும். அவர்களை அஜித் சார் துரத்துவது போலும் ஒரு காட்சிகளை எடுத்திருக்காங்களாம். அந்த காட்சியில பைக் ரேஸ், கார் ரேஸ் போன்ற சீன்கள் பக்காவாகவும் சமமாசாகவும் வச்சிருக்காங்களாம். இந்த காட்சி எந்த அளவிற்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீரன் அதிகாரம் மூன்றுல கைதியை பிடிப்பதற்காக கார்த்திக் அவர்கள் அவங்களுடைய ஏரியாவில போய் பஸ்ல ஒரு மிகப்பெரிய சண்டை காட்சி இருக்கும். அந்த அளவிற்கு ரிஸ்க் எடுத்து அந்த சண்டை காட்சியை பண்ணிருப்பாங்க. அதை விட சமமாசாக இந்த பேங்க் கொள்ளையடிப்பது போன்ற காட்சிகள் வேற லெவல வலிமை படத்துல படமாக்கப்பட்டிருக்காங்க. சோ இதை சொன்னதுல இருந்து தல ரசிகர்களுக்கு கை கால் புரியல அப்படின்னு சொல்ல, முன்பு கூட நம்ம போனி கபூர் அவர்கள் இந்த படத்தை டைரக்டா டப்பிங் பண்ணி ஹிந்திலும் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை சொன்னாரு. அதை தொடர்ந்து இந்த செய்தி வெளியாகி இருக்கு. வேற லெவல செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஹிந்திலும் இந்த படம் நேரடியாக வெளியாக போகுது அப்படின்ற தகவல் ஹிந்தி செலிபிரிட்டிஸுக்கு தெரிந்தவுடன் பலரும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. மேலும் முன்பு ஷாருக்கான் சாருடைய படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார் அஜித் சார், அதற்கே அங்க அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சது. அந்த புகைப்படங்களும் அண்மையில சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. சரி ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர், மறக்காம நம்மளுடைய சினிமா கொட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.